தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு தராசி திமுக தலைவர் மறைந்த திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியுடைய பார்வையில் டாக்டர் கலைஞரை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார் ஏன்னா ஜூன் மூன்று அவருடைய பிறந்தநாள் பத்திரிகையாளருடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பொதுமக்களுக்கு கொடுக்கதான் இந்த பேட்டியை சார் மதேஸ்வரன் கலைஞரே வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர் தான் அவரை வந்து தமிழ்நாட்டு தலைவராக மட்டும் நாங்கள் பார்க்கல இந்தியாவோட மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் பார்க்கலை அவரை வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர்களாக தான் நாங்கள் எப்போவுமே பார்க்குறோம் வியக்கிறோம் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு அது என் நினைவுகள் இருந்தேன் நான் வந்து பள்ளி இறுதி வரைக்கும் ஒரு இப்போ வவுசி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்றூரில் தான் படித்தேன் சாத்தான்குளம்னு பேர் ஆக வந்து கலைஞர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு வரார்ன உடனே எங்களுக்கு அவர் பேரில் வந்து அவருடைய எழுத்துகள் இதில் வந்து பெரிய கவர்ச்சி திரைப்படங்கள் மூலமாகவும் பெரிய புகழ் திமுக பெரிய தலைவர்களில் ஒருவர் அதனால் அவர் வரும்போது பேசுவாருங்கிறதுக்கான அங்கே ஒரு ஒரு இலவச வாசக சாலை கோபாலகிருஷ்ண பிள்ளை வாசக சாலைன்னு அது வாசலில் காத்துக்கிட்டு இருந்தோம் இவர் வந்தார் மின்னல் விதத்தில் மாலையெல்லாம் வாங்கிட்டு ஒரு கிளவி போயிட்டார் ரொம்ப எங்களுக்கு ஏமாற்றம் இப்போ உள்ளூரில் இருக்கிற கொஞ்சம் அண்ணாச்சிங்க வந்து இல்லை ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குது வெளியே கொஞ்சம் ஊருக்கு வெளியில் தள்ளி ஒரு சாதாரண தியேட்டர் நாராயணசாமி டாக்கிஸ்ன்னு பேரு அங்க அவர் பேச போறாரு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டாங்க சரின்னு ஒரு பெரிய கூட்டமாக அங்க போய் நின்றுட்டு இருக்கிறோம் ஆனா கார் தாண்டி போகுது என்னன்னா இவங்க ஒண்ணு ஏற்பாடே பண்ணலை சும்மா அப்போதைக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி சொல்லி விட்டுருக்காங்க அப்போ ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு ஒரு ரெண்டு மூணு பசங்க சைக்கிளில் எடுத்துட்டு விரட்டி போங்க போகும்போது ஒரு சொல்லி பத்திரிகையை கையில பிடிச்சி அதை ஆட்டிக்கிட்டே போங்க அதை பார்த்து அவர் வண்டியை நிறுத்திடுவாரு இதான் அவர் சொல்லி கொடுத்த ட்ரிக்கு உண்மையாவே அது ஒர்க் அவுட் ஆச்சு என்னன்னா நாங்க அப்படியே புரசொலி பத்திரிகையை விசிறி காட்டின உடனே அவர் வந்து உடனே வண்டியை நிறுத்திட்டு என்னையா யார் நீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி உங்க பேச்சை கேட்கறதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்க வரல இந்த மாதிரி ஒரு ஊர்ல அட்டாச்சு ஒருத்தர இந்த ஐடியா கொடுத்தாங்க இல்ல ஏய் நல்ல ஐடியாவா இருக்கப்பா இதை பார்த்தா நான் நிறுத்தினேன் ஆனால் என்னால முடியாது ஏன்னா நான் வந்து நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை ஒத்துக்கல அடுத்த ஊருக்கு போகிறேன் இட்ட மொழிக்கே எங்கேயோ போற போகிறேன் அதனால சொல்லிட்டு போயிட்டாரு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அறுபத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் ஒரசொலி பத்திரிகை என்பது அவரது அடையாளம் அவரது மூச்சு இப்போ டாக்டர் அப்துல் கலாம் மறைந்த மறைவதற்கு முன்னாடி ஒரு பேட்டியில நீங்கள் மறைந்த பிறகு என்னவாக நினைக்கப்பட விரும்புகிறீர்கள்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னா நான் ஒரு ஆசிரியராக நினைவு கூறப்பட விரும்புகிறேன் அதாவது அவரு முன்னாள் ஜனாதிபதியாக நினைவு கூறப்பட விரும்புகிறேன் இல்லை வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக இல்லைன்னா வந்து ஏவுகணை நாயகனாக அப்படிலாம் அவர் சொல்லலை அவரு என்ன ஒரு டீச்சரா நீங்க ரிமம்பர் பண்ணுங்க இந்த கேள்வியை கலைஞர் கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா என்னையே ஒரு பத்திரிகையாளராக நீங்க ரிமம்பர் பண்ணுங்க என்னையழுத்தாளராக நீங்க ரிமம்பர் பண்ணுங்க எங்கள் தலைமுறையில் இருந்த நிறைய தலைவர்கள் ஜெயலலிதா வரைக்கும் தாங்கள் வந்து எழுத்தாளர்கள்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டாங்க பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டாங்க இன்னைக்கு அந்த அந்த பாணி குறைஞ்சிக்கிட்டு வருது அது அது யாரோட தவறும் இல்லை ஆனா கலைஞரோட சிறப்பு என்பது அவரது எழுத்து தான் இந்த முரசொலி பத்திரிகை என்பது அவரது உயிர் அவர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் அப்படித்தான் நாங்க வந்து அவரை பார்க்கறோம் ஒருத்தர் கல்கி பிரியன் உங்களுக்கு தெரியும் அவரு நிறைய டிவி விவாதங்கள் எல்லாம் கலந்துக்கிறாரு அவர் வந்து எதையும் பேசுகிறது பத்திரிகையில வந்து அவரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதையும் பேசியிருந்து தீபாளி மலருக்கு ஒரு கற்ற வேணும் கலைஞர் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க அப்போ எங்க பகுதியை சேர்ந்தவர் தான் தாமரை மனன்னு ஒரு மூத்த எழுத்தாளர் அவரு இணையாசிரியர் மணியன் வந்து ஆசிரியர் கலைஞர்ல போய் கேட்கிறாங்க தீபாவளி மலருக்கு எங்களுக்கு ஒரு கற்ற கொடுங்கன்னு அவர் ரொம்ப தயங்கி இருக்காரு தீபாவளி மலர்ல போய் நான் கற்ற எழுதவாவா வா அது சரியா வராத அப்படின்னு ரொம்ப தயங்கினப்ப அது வந்து ஆக்சுவலா அந்த பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல்னு அப்ப வந்து இது கட்டல அறிவாலையெல்லாம் கட்டல அங்க வந்து திமுக ஆபீஸ் இருக்கு பெரியனே வந்து இது எழுதிருக்கிறாரு நானும் எழுதியிருக்கிறேன் இதை பத்தி இவர் தயங்கின உடனே இவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க தாமரை வந்து இந்த மாதிரி இல்லை நவீன நரகாசுரன் ஜாதிங்கிற அரக்கனை ஒழிக்கிற நவீன நரகாசுரன் இது மாதிரி நீங்க ஒரு கான்செப்ட்ல எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும் உடனே சரின்னு சொல்லி கலைஞரை எழுதி கொடுத்துட்டா அப்போ கைட்டு தானே எழுதணும் மேன்ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு இவங்க கட்டுற எழுதிட்டு வந்து அது அச்சு வாகனத்தில் ஏற போகிற நேரத்தில் மணியனுக்கு ஒரு தயக்கம் இது சரியா வராது தீபாவளி மலரோட லீடர்ஷிப் வேற அப்படி இப்படின்னு சொல்லி கலைஞரோட கட்டுரையும் நிறுத்திட்டாங்க அதில் எல்லாம் ரொம்ப அப்செட்டு இதை போய் எப்படி அவர்கிட்ட சொல்ல அப்படின்னு வேற தயக்கம் உடனே இவங்க திருப்பி அதே பழைய ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு ரெண்டு பேரும் போயிருக்காங்க தாமரையும் நம்ம பிரியரும் போன உடனே கலைஞர்ட்டும் சொல்லியிருக்காங்க கலைஞர் வந்து சரி நிறுத்திட்டாங்களா ரைட்டு பரவாயில்ல நான் கைட்டு எழுதுனால அந்த அந்த மூல பிரதியை மட்டும் எனக்கு திருப்பி கொண்டு கொடுத்துருங்க

அப்படின்னு தான் அவருக்கு உண்மையாகவே நம்ம வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கணும் ஆனால் பிற புகழ்களை வந்து எல்லாரும் சொன்னாங்க இதை இதை சரியாக சொல்லலைங்கிற ஒரு வருத்தம் எழுத்தாளனா ஒரு மூத்த பத்திரிகையாளனா எனக்கு எப்போவுமே உண்டு என்ன காரணம்னா அவர் நிறைய சந்தர்ப்பங்களில் நான் ஒரு பத்திரிகையாளர் உங்களில் ஒருவன் அப்புறம் வந்து எழுத்தாளர் இதை வந்து அவர் சொல்ல எப்போவுமே தயங்கவே மாட்டார் அவரோட இயல்பான ஒரு சுவாபத்தில் அது ஒன்று காரணம் என்ன அப்படின்னா அந்த எழுத்து தான் அவரை உயர்த்தியது என்பதுல அவருக்கு ஒரு பெரிய எண்ணம் அதாவது ஒரு சின்ன ஊரு திருக்கோளை அந்த ஊர்ல பிறந்து ரொம்ப சாமானிய குடும்பத்துல பிறந்து தன் தனித்திறமை என்ற எழுத்தின் மூலமாகத்தான் வந்து அவர் வந்து தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு அறிமுகமாகிறார் அந்த எழுத்து எப்படிப்பட்ட எழுத்து ஆசனங்கள் நாடக வசனங்கள்லாம் ரொம்ப நாடக ரொம்ப ரொம்ப ஒரு வேற ஒரு மொழியில இருக்கும் அந்நிய மொழியில இருக்கும் குறிப்பா பிராமண மொழியில ஆனால் அதை வந்து முற்றிலுமாக மாற்றி தனித்தமிழில் அடுக்கு மொழியில வந்து அதை சொல்லணும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாறுபட்ட சிந்தனை நீங்க பூரா வரலாறு பூரா பாத்தீங்கன்னா மாறுபட்ட சிந்தனையாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து வெற்றியின் நாயகர்களாக திகழ்கிறார்கள் இதே நான் சொன்னேன் எங்க ஊர்ல வந்து வெள்ளிக்கிழமை சந்தை இந்த சந்தையில ஆஹ் வெளியில் சந்தைக்கு வெளியில் அந்த சந்தைக்குள்ளன வரி கட்டணுமேங்கிறதுக்காக சந்தைக்கு வெளியில் சாக்க விரித்து அதில் வேப்பண்ண பாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை பக்கத்து இருந்து அவங்க செஞ்சு கொண்டு வர்றது அதை வச்சு விற்பாங்க அப்போ சினிமா பாட்டு புஸ்தகம் விற்பாங்க இன்றைய இளைஞர்கள் பலருக்கு தெரியாது அரையனா காலனா வேலையில வெற்றி பெற்ற திரைப்படங்களோட பாடல்களை மட்டும் தொகுத்து ரொம்ப ரொம்ப ம ஒரு மட்டமான சாணித்தாளில் வந்து அடித்து அது விற்பாங்க எங்கள் அக்கா வந்து அதை கலெக்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதனால எப்பவுமே சந்தை போகும்போது வாங்கிட்டு வாப்பாண்டுவாங்க அப்பதான் நான் முதல் முதல்ல வந்து கலைஞரோட திரைப்பட வசன புத்தகங்களை பார்த்தேன் அதாவது பாட்டு புத்தகங்கள் மட்டுமே வெள்ளிக்கிழமை சந்தைகளிலே கோல வச்சு கொண்டிருந்த காலத்திலே திரைப்பட வசனங்களுக்காக ஒரு புத்தகம் அதுவும் காலனா அரையனா விலையில் என்பது வந்து ஒரு பெரிய பெரிய ஆச்சரியமாக இருந்தது அப்போ முதல் அந்த பராசக்தி மனோகரா இந்த வசன எல்லாம் அப்படி வாங்கி அதை வந்து எங்க அக்காலாம் படித்து அதை பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் படித்து எப்படி கம்யூனிகேஷன் போகுது பாருங்க கலைஞருங்கிற ஒருவரோட எழுத்து இயல்பாக திரைத்துறை மூலமாக மட்டும் போகாமல் இது மாதிரியான சந்தைகளிலே விற்கப்படுகிற வசன புத்தகங்கள் மூலமாக போய் அதன் மூலமாக தனித்தமிழில் எழுதணும் பேசணும் என்கிற ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்கு வருது உதாரணமாக தனித்தமிழ்ல பெயர் வைக்கிற அந்த பாணி அந்த ஸ்டைல் வந்து அப்பதான் வந்துச்சு நீங்க பல கதாபாத்திரங்களை கதாபாத்திரங்கள்ல தனித்தமிழ்ல வந்து பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும் அப்போ சினிமா வந்து ஒரு ட்ரெண்ட் மேக்கர் இல்லைங்களா இன்னைக்கும் அதானே சினிமால இருந்து வர்ற ஸ்டைல்ஸ் அப்ப வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை விடுக்கணும்னு நினைக்கும் போது இயல்பாக திரைப்படம் மூலமாக தான் சார்ந்த துறை மூலமாக அந்த செய்திகளை வந்து அவர் விடுத்தார் பத்திரிகை மூலமாக எழுத்து மூலமாக திரைப்படம் மூலமாக பாடல்கள் மூலமாக அந்த அதுதான் வந்து ஒரு தலைவரோட சிறப்புன்னு நினைக்கிறேன் தலைவருக்கு வந்து பல கொள்கைகள் இருக்கும் எல்லா கொள்கைகளையும் நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை பல கொள்கைகளை ஏத்துக்குவோம் சில கொள்கைகளை நிராகரிப்போம் ஆனாலும் தலைவர்கள் நிராகரிக்கப்பட்ட கொள்கைகளையும் சேர்த்து தான் எப்பவுமே வந்து செய்திகளாக சொல்கிறார்கள் ஏனென்றால் காலம் வந்து அவற்றை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது பெரியார் வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து தந்தி கொடுக்கும் போது இனிமேலாம் அவன் தந்தி குடுக்குற கருவியை அவன் பாக்கெட்ல வச்சிருப்பான்னு சொல்லுவாரான் இது பெரியார் கருணானந்த எழுதின பெரியார் வரலாறுல இருக்கு தந்தி கொடுக்குற கருவியை எப்படி பாக்கெட்ல வைக்க முடியும் இன்னைக்கு வந்து நீங்க குறுஞ்செய்தி விடுக்கிற செல்போன்களையும் மொபைல்களையும் நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கிறோம் தந்தியே இல்லாம போயிருச்சு அப்ப பெரியாருக்கு எப்படி அது தோணுச்சு அது நுண்மான் நுழைவுலம் அதாவது பெரிய தலைவர்களுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு அறிவாயுதம் அறிவு ஆற்றல் அதன் மூலமாக அவர்கள் வந்து செய்திகளை விடுக்கிறார்கள்

அவர் வந்து நிறைய பத்திரிகையாளர்களை பெயர் சொல்லி அழைப்பார் அவருக்கு தெரியும் அதே மாதிரி வந்து எதிர்கட்சியை சேர்ந்த பத்திரிகையாளர்களாக இருந்தால் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு அவர் தெளிவாக யூகிச்சிருவார் ஏன்னா அவர் ஒரு பத்திரிகையாளர் அப்போ இவன் இந்த கேள்வி தான் கேட்க போறாங்கிறதுக்காக பதிலும் தயாராக வச்சிருப்பாரு அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தலைப்பு செய்தி ஆகணும் அவர் தனி கவனம் செலுத்துவார் ஸோ இந்த கோட்டபிள் கோட்டுன்னு இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் அவர் வந்து சர்வ சகஜமாக கொடுப்பாரு கோட்டபிள் கோட் கொடுத்து அதை வந்து தலைப்பு செய்தியா மாற்ற அளவுக்காக அவர் வந்து ரொம்ப மெனக்கெடுவார் அது போக பல நேரங்களில் அவரோட பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறது என்னன்னா எந்த கேள்வியுமே அவர் தவிர்க்கவே மாட்டார் ஒரு கேள்வியை இரிட்டேட் பண்ணவே அவரை இரிட்டேட்டே பண்ண முடியாது தவிர்க்கவே முடியாது ஏதாவது கேட்டால் நம்மகிட்ட திருப்பி கேட்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிம்பாரு உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம்னா எனக்கு தெரியாதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இது மாதிரியான பதில்கள் வந்து சொல்லுவார் அதாவது இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவரோட உள்ளத்துல நம்ம கேள்விக்கான பதில் தயாராக ஓடிக்கிட்டே இருக்கோம் அது அச்சுக்கு போறதுக்கு தயாரா உள்ளத்துல பதில தயார் பண்ணிகிட்டே இருப்பார் நமக்கு நமக்கு நல்லா தெரியும் அவர் மனதுல என்ன ஓடுதுங்கிறது ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வெல் ப்ரிப்பேர்டா வருவாருங்க இப்போ நிறைய ப்ரெஸ் மீட் நம்ம அவர் சொல்லிட்டு மறுத்துட்டு நான் அப்படி சொல்லலை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதுவும் கேமரா யுகத்துல எல்லாமே பதிவாகிற யுகத்துல கூட நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க கலைஞர் பிரஸ் மீட் எதனாலும் எடுத்து பாருங்க என்னைக்காவது அவர் சொன்னதுல இருந்து திருப்பி பின்வாங்கிருக்காரா நிச்சயம் வாங்க மாட்டாரு ஒருவேளை விளக்கல அப்படின்னா அதுக்கு வந்து சமத்காரமா வேற ஒரு பதில் கொடுப்பாரு அப்படி வேலை நம்ம எடுத்துக்கலாமே தவிர அவர் சொன்னதிலிருந்து பின்வாங்கவே மாட்டார் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காரு ஒரு தலைவராகவும் இருந்திருக்காரு ஒரு எழுத்தாளர் எல்லாம் பலதரப்பட்ட பரிமாணங்களில் இருந்த ஒரு தலைவர் உங்களுடைய அனுபவத்தில் அவரை நேரா சந்தித்ததில் அவர் பேசிய கான்வர்சேஷன்ல ரொம்ப நான் வியந்து போனேன் அப்படின்னு எதாவது சொல்லுவீங்க நான் ரொம்ப வியந்தது எதுனாங்க அவர் வந்து அவற்ற தரவுகள் இல்லைன்னா அந்த தரவுகளை நம்ம எப்படியாவது நம்ம எழுத்துல கொண்டு வந்திருந்தோம்னா உடனடியா கேட்டுருவாருங்க இப்ப நான் காவிரி பிரச்சனையை பற்றி அவரும் அவரும் காவிரி தீரத்தை மைந்தன் நாங்களும் தான் சோ நிறைய எழுதுவோம் தொடர்ந்து எழுதுவோம் அவரும் எழுதிட்டே இருப்பாரு நாங்களும் எழுதிட்டே இருப்போம் அப்போ வந்து ஒரு சிறு செய்தி ஒண்ணு நான் போட்டிருந்தேன் போட்ட உடனே உடனடியாக இமீடியட்டா அடுத்த வாட்டி அது என்ன சும்மா போட்டியா இல்லை உண்மையா அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரு இல்லை ஒரு குறுநூல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப முதலமைச்சர் அவர் உடனடியா வந்து அவரோட உதவியாளரை அழைத்து அந்த அதை வாங்கி அந்த குறுநூலை வாங்கி பிரதி எடுத்துட்டு திருப்பி கொடுக்கன்னு சொன்னாரு நான் சரி அவருக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்க கூடாதுக்காக நான் பிரதி எடுத்து வச்சுக்கிட்டு குறுநூலை வந்து அவருக்கு திருப்பி கொடுத்தேன் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா தன்னிடம் இல்லை என்றாலும் கூட இன்னொரு இருந்தா அதை பயன்படுத்திக்க நினைப்பாரு பயன்படுத்த தெரிந்தவர்கள் வந்து பெரிய தலைவர்களாக மாறுகிறார்கள் அவரோட தகுதிக்கும் திறமைக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப இளையவர் ஆனால் நம்ம வந்து ஏதோ ஒரு தரவு வச்சிருக்கிறோம் அந்த தரவு வந்து புதிய தரவாக இருக்கு அப்படின்னா அதை வந்து அவர் கூச்சப்படாம கேட்டு வாங்கிக்குவாரு ரவீந்திரநாத் உங்களுக்கு தெரியுமா தெரியல பத்திரிகையாளர் சங்கத்துல எல்லாம் மிகுந்த ஆர்வம் காட்டி உழைத்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்போ இல்லை அவரோட மகள் வந்து டாக்டர் அஜிதான அவங்க திருமணம் கலைஞர் தலைமை நாங்கள்லாம் பேச்சாளர்கள் எனக்கு அன்னைக்கு ஒரு சின்ன ஒர்க்கு முன்னாடியே போகணும் ரிட்டர்ன் ஆகணும் அதேவா பத்திரிக்கை பிரிண்டிங் ஒர்க்கு இல்லை அது மாதிரி ஃபாரம் ஃபினிஷ் பண்ண வேண்டிய வேலைன்னு நினைக்கிறேன் அப்போ நான் பேசியாச்சு கலைஞர் வந்து இன்னும் ரொம்ப லேட்டாக தான் பேசுவார் இப்போ என்னடா பண்ண அவர்ட நம்ம சொல்லிக்காமல் போனாலும் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி ஆஹ் அவர்கிட்ட போய் வணக்கம் வச்சு ஐயா அந்த மாதிரி நான் முன்னாடியே போண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ எனக்கு அவர் எதுவும் நினைப்பாரோன்னு ஒரு தயக்கம் ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே நம்மளை லைட்டா குடி அப்படி தலையை குடிய வச்சு முதுகுல ரெண்டு தட்டி கொடுத்து அவரு கும்பிடு போட்டு அனுப்பி விட்டாரு ரொம்ப நெழ்ச்சியா இருந்துச்சு அப்படிலாம் அவர் முன்னாடி பேசிட்டு போறான் பலத்துல இவர்கள் நேர் நினைப்பாங்க இவெல்லாம் என்ன பெரிய ஆளா நமக்கு முன்னாடி பேசிட்டு இவரு மேடையை விட்டு போயிடுறாரு நம்ம அதுக்கு பிறகு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைப்பாங்க இவர் வந்து அப்படி நினைக்கிறதே இல்லைங்க இயல்பான சுவாபத்திலேயே வந்து அவர் அப்படி நினைக்கிறது இல்லை ரெண்டாவது அவர் வரைக்கும் ஒரு எளிய கிராமத்து மனிதராகவே தான் வாழ்ந்தார் அந்த அவரோட ரூட்டை வந்து அவர் மறக்கவே இல்லை எளிய பின்னணியிலிருந்து நம்ம வந்தோம் நம்மளோட தனித்திறமைகளால் இந்த அளவுக்கு உயர்ந்தோம் அப்படி நிறைய பேர் வருவாங்க அவர்களுக்கும் தனித்திறமைகள் இருக்கும் அவர்களுக்கும் நம்ம வந்து உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கணும் இது வந்து அவரோட சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் எந்த பெயர்களையும் அவர் மறக்கவும் மாட்டார் அவருக்கு ஒரு பத்தாயிரம் பேராவது ஞாபகம் வச்சிருப்பாரு தோற்றத்தோட அவங்கள பேர் சொல்லி அழைச்சிருவாரு விஷயங்கள் தான் நான் அவரை ஒரு சிறந்த தலைவராக நம்ம பார்க்கறதுக்கான காரணம் அதாவது தக்கார் தகவலர் என்பவர் அவர் அவர் எச்சத்தார் காணப்படும் இதுதான் குரல் யாரு வந்து உயர்ந்தவங்க யார் உயர்வு இல்லாதவர்கள்னா அவர்கள் என்னதை எதை விட்டுட்டு போறாங்களோ அதை வச்சுதான் நம்ம உணர்றோம் எச்சம்ங்கிறது அதுதான் விட்டுட்டு போனதை வச்சு நம்ம உணர்றோம் அப்போ கலைஞரை வந்து அவர் விட்டுட்டு போனதை பல சம்பவங்களை என்னை மாதிரி எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான சம்பவங்களை பலரும் சொல்ல முடியும் அதை வைத்து நம்ம வந்து அவரோட உணர்றோம் உணரணும் விடியற்காலை நாலு நாலரை மணிக்கு அனைத்து பத்திரிகைகளையும் வாசித்து விட்டு சில பத்திரிகை நிறுவனங்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு போன் பண்ணி இங்க இந்த விஷயம் உண்மையா நடந்ததா அப்படின்னு எல்லாம் விசாரிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோமே சார் உண்மையா முற்றிலும் உண்மை நானே வந்து பல முறை தனிப்பட்ட சந்திப்பு எல்லாமே காலையில நாலு நாலரை தான் போர் தேர்ட்டிக்கு வர சொல்லிடுவாரு நம்ம எழுந்திரிச்சு குளிச்சு சேவெல்லாம் பண்ணி போகும்போது கிளீனாக எல்லா பத்திரிக்கையுமே படிச்சிருப்பாரு ஒரு கைலி துண்டை வந்து வெற்று உடம்புல துண்டை போட்டு உட்காந்துருப்பாரு மேலே மாடி அந்த கோபாலபுரம் இல்லத்தோட மாடி அப்போ வந்து கீழே வந்து அவரோட ஓட்டுநர் ஒருவர் சீக்கிரம் பேசிட்டு வாங்க தலைவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும் அவர் அன்றைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிற நாளாக இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு நாள் கூட அவர் வந்து அவரோட உடல் நலத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன இதை குளிக்க வேண்டும் அதுக்கான நேரம் ஒதுக்கி இருப்பாரு இவர் சொல்லியே விடுவாரு கீழே போகும்போதே வேற சொல்லி விட்டுருவாரு என்ன வச்சு குளிக்கிற நாள் அப்படின்னு நம்ம போன உடனே அவரு அப்படியே எல்லா பத்திரிக்கையே வச்சிருப்பாரு என்ன இப்படி செய்தி போட்டிருக்கான ஏன்னா சும்மா அடிச்சு விட்டுட்டானோ அப்படின்னு கேப்பாரு இல்லைங்கயா இந்த மாதிரி இதுல சில உண்மைகள் இருக்கும் போலதான் தெரியுது அப்படின்னா அப்படியா அந்த அம்மையார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாரு உங்களுக்கு தெரியாததா அப்படின்னா எனக்கு தெரியாதனால தானே அவன்கிட்ட கேட்கறேன் இது அவர் வழக்கமா சொல்ற முதல்ல எனக்கு தெரியாதனால தானே அவன்கிட்ட கேட்கறேன் இது மாதிரி அவரு இப்போ ஒரு தடவை அவரோட மகள் செல்வி அவர்களை பற்றி ஒரு செய்தி அது ஒரு சரியான செய்தி அல்ல தராசுல வந்துருச்சு வந்த உடனே அவருக்கு காலையில படிச்சார் போனதுக்கு வருத்தம் உடனே அவரு எனக்கே ஃபோன் பண்ணிருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அவரு அப்ப அவர் முதலமைச்சர் டிஜிபி அலெக்சாண்டர் இப்போ இருக்காரு இப்பவும் இருக்காங்க அவங்க அப்போ அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அவரை வர சொல்லி பேசுங்க அப்படின்னோடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ உட்லன்ஸ் ட்ரைவ்னு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லி இந்த மாதிரி அவர் வருத்தப்படுறாரு சிஎம் வருத்தப்படுறாரு ஏன்னா அரசியல் ரீதியாக என்னவெல்லாம் விமர்சனம் பண்ணலாம் இது தவறான செய்தி அதுவும் எதுக்கு மகளை பற்றி எதுக்கு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது சார் நியாயம் தான் சரினு சொல்லி நான் செய்தியாளரை போய் பா அழைச்சி விசாரித்தா அவருக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட பகமை இப்போ செய்தியாளருக்கு அதுக்குரிய தண்டனை கொடுத்து விட்டோம் உடனே நான் வருத்த செய்தியும் போட்டேன் இப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சிஎமாக இருக்கும்போதும் பதவியோட அதிகாரங்களை பயன்படுத்தி அது அது அவர் எதனாலும் செஞ்சுருக்கலாம் அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அவருக்கு ஆனால் அந்த அவர் அப்படி பிரச்சனைகளை தீர்க்க விரும்புறது இல்லை பதவிகளோட எல்லைகள் வந்து அவருக்கு புரியும் பதவி என்பது தொல்லை இப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பார் அந்த எல்லை புரியும் பொதுவாக அவர் பதவியில் இருந்தால் கோப்புகளை படிப்பார் பத்திரிகைகளை எழுதுவார் பதவியில இல்லைன்னா பத்திரிகைகளை படிப்பார் பத்திரிகைகளுக்கு எழுதுவார் இந்த எழுத்து படிப்பு இந்த ரெண்டையும் அவர் விட்டதே கிடையாது கடைசி வரைக்கும் விட்டதே கிடையாது கடைசியில அவரோட இதுல கூட அவரோட நினைவிடத்துல கூட முரசொலி பத்திரிகை இன்னமும் வைப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அது வந்து பெரிய திராவிட பாரம்பரியத்துக்கு எதிரானதுன்னு கூட சில பேர் நினைப்பாங்க ஆனா அப்படி அல்ல எப்படின்னா ஒருவர் வந்து மிகவும் நேசித்த ஒரு விஷயத்தை அவரது நினைவிடத்தில வைப்பதன் மூலமாக மன ஆறுதல் மற்றவர்கள் பெறுகிறார்கள் இப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன் இன்னமும் நான் வைப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன் சரியான விஷயம்தான் ஏனென்றால் அவரோட பிள்ளைகளில் ஒருவர் யாருன்னா தான் முரசொலியின் மூன்றாவது பிள்ளை எப்படின்னா அவர் சொல்லுவார் ஆக்சுவல்லாவே அது அவரோட இது அவர் முரசொலி அலுவலகத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அங்க உட்காருவார் டெய்லி கடைசியா ஒரு கேள்வி சார் கலைஞருடைய நகைச்சுவை உணர்வு அளவுக்கு சார் நகைச்சுவை உணர்வின் நாயகன்க அதாவது அவரோட சட்டமன்ற பேச்சு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு அதை எடுத்து படித்தீங்கனாலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அனந்தநாயகி வந்து அப்போ காங்கிரஸ் பேச்சாளர் ரொம்ப தீவிர பேச்சாளர் அப்போ விலைவாசி போராட்டத்தில் எங்களை வந்து மூன்று மாதம் காங்கிரஸ் ஆட்சி சிறையிலேயே வைத்தது அப்படின்னு கலைஞர் பேசுறார் முதல்வர் கலைஞர் நாயகி வந்து டக் அவங்களும் சமத்காரமா பேசுவாங்க டக்குன்னு குறுக்கிட்டு அதனால்தான் நீங்கள் இப்போது நாங்கள் இங்கு உட்கார்ந்து அதாவது எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து இருக்காங்க திமுக ஆளுங்கட்சி வரிசையில் உட்காந்து இப்படின்னு அவங்க ஆஹ் டக்குனு குறுக்கிட்டு சொல்லும் போது கலைஞரை அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அதனால்தான் இப்போதெல்லாம் உங்களை கைது செய்தால் ஒரே நாளில் விட்டு விடுகிறோம் இது அவரோட பதில் எதிர்கட்சிக்கும் சேர்த்து அதே மாதிரி ஒரு பதில் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் ஏதோ ஒரு நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோயில் இதற்கு எவ்வளவு அசையும் சொத்துகள் எவ்வளவு அசையா ஒரு கேள்வி பதில் அசையா சொத்து ஆஞ்சநேயர் அசையும் சொத்து அங்கு வங்கு போகிற பக்தர்கள் இது அவரோட பதில் அதாவது அவரை மாதிரி வந்து அந்த சமத்காரமா நகைச்சுவையா பேசுவதற்கு இன்னொரு தலைவர் பிறந்துதான் வர வேண்டும் நீங்க ஒரு முறை ஆளுநருடைய பேச்சுவார்த்தை குழுவுல கலைஞரை சந்தித்ததாகவும் என்னிடம் தனிப்பட்ட முறையில அதையும் பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அதே புதுக்கோட்டையில ஒரு இடைத்தேர்தலுங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நாங்க ஜெயலலிதா எதிராக கருத்துக்கள் எழுதிட்டு வரோம் ஆளுநர் வந்து முதலமைச்சர் ஆளுநர் பணிப்போர் அதனால அது முற்றி பொதுவா பெர்மனண்டாவே நாங்க ஆளுநர் மாளிகையிலே இருப்போம் ஆளுநர் மாளிகையில பணியும் இருந்தேன் சிண்டிகேட் மெம்பரா அப்போ வந்து புதுப்படை இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சி இயல்பாக ஜெயித்து விடும் அது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு வருடத்துக்கு தான் இருக்கு தேர்தல் வைக்கணும்னு அவசியம் இல்லை எப்படியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க ஆளுநரோட ஐடியா என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு காமன் கேண்டிடேட் போடலாம் போட்டா எல்லா கட்சிகளும் சப்போர்ட் பண்ணி அந்த காமன் கேண்டிடேட் ஜெயிச்சா அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு அடியா இருக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒரு பாடமா இருக்கும் இப்படி அவரோட சிந்தனை அவர் ஒரு பெரிய அரசியல் மேதை சென்னாரெட்டி அவர்கள் ஆந்திர அரசியலில் ஒரு பெரிய 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 விற்பனர் அப்போ கலைஞர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு குழு அந்த குழுவில் நான் ம மறைந்த சபாநாயகர் ராஜாராம் அவர்கள் இன்னும் ஒரு மூணு பேர் இந்த குழு ஐவர் குழு அது போய் அவர்கிட்ட போய் பேசுகிறோம் பேசின உடனே அவர் முதல் அவருக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த ஐடியா ஆனால் அவரை நம்மட்டை காட்டிக்கல காட்டிக்காவாராம் ரைட்டு ஒன்று எனக்கு தெரியுது ஷியாம் ஒன்று எனக்கு தெரியுது ஆமா இந்த மூணு பேர் யாருன்னு கேட்டாரு அதுல அந்த மூணு பேர் எக்ஸைட் அதுல அதுலயே அடுத்த குழு கூட்டத்துக்கு அவங்க வரவே இல்லை ஏன்னா ஏகா நம்மளே யாருன்னு தெரியாம டாக்டர் சேப்பன் ஒருத்தர் ஆளுநர் மலையோட தொடர்பு இருக்கிறதுனால அவர் ஆளுநர் வந்து அந்த ஐவர் குழுவில் அவள போட்டாரு இவர் அந்த முதல்ல குழுவை கலைக்கணும்னு முடிவு பண்ணவர் ஒரு சின்ன அஸ்திரத்தை வீசி குழுவை கலைச்சாச்சு இந்த மூணு பேர் அது வரவே இல்லை நானும் ராஜாராமணன் மட்டும் ஆளுநருக்காக விடாம இவரை போய் பாக்குறோம் ஒரு ரெண்டு எந்த வீடுகளையும் முடிவு சொல்லப்பட்டாரு அப்புறம் பாத்துக்கலாம் நான் அடுத்த சந்திச்சு பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு கூட்டம் வேற வழியில் சாதனை நாலு நாளபடி அவரு அவர் முடிச்சுட்டு டீ எல்லாம் சாப்பிடற டைம் நாங்களும் போட டீ எல்லாம் கொடுத்தாரு கொடுத்துட்டு ராஜாரா ஷியாப் உங்களுக்கு தெரியாது இல்லை ஆளுநர் வந்து அவர் வேற ஐடியால கவர்னர் சொல்றாரு ஆனா நாங்க ஒரு கட்சி வச்சிருக்கோம் அந்த கட்சி வந்து மடம் கிடையாது யாரு வேணாலும் நின்று யாரை வேணாலும் ஆதரிக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க எங்க கட்சியில அதே மாவட்டத்துல புதுக்கோட்டையில ஆள் இருக்கு நாங்க நிறுத்துவோமே தவிர பொது வேட்பாளரை ஒரு நாளும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் இது அவரோட சொது அதுக்கு நான் உடனே குறுக்கிட்டு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் போடுகிற அந்த வேட்பாளர் தானே வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றுட்டு போட்டோம் இவர் சொல்றாரு வெற்றி பெற்றுட்டு போட்டோம் தேர்தல் என்பது ஒரு விஷயம் இல்ல விஷயம் ஒரே நாள் ஆனா கட்சியும் தொடர்ந்து நடக்கிற விஷயம் ஆக கட்சியும் இருக்கணும் தேர்தலும் இருக்கணும் இதுல ஒரு பெரிய என்னன்னாங்க எந்த தோல்வியும் நிரந்தரம் இதுதான் வந்து ஒரு அரசியல்வாதி புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சூத்திரம் கட்சி அண்ணா அதை சொல்றாரு கட்சி வந்து வேஷ்டி ஆட்சி வந்து துண்டு துண்டை நீங்க எப்படி கழட்டி வச்சுக்கலாம் துண்டே இல்லாம இருந்துடலாம் வேஷ்டி இல்லாம இருக்க முடியாது ஆக கட்சி தான் முக்கியம் இது மாதிரியான ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய ஒரு நுண்பான் நுழைகுளம் தான் நான் முதல்ல சொன்னதுதான் அந்த ஆழ்ந்த அரசியல் அறிவு வந்து அவரை இவ்வளவு பெரிய உயரத்திற்கும் தமிழ் மக்களோட நெஞ்சில வந்து இன்றைக்கும் வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார வைப்பதற்கும் உதவி இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பார்வையில டாக்டர் கலைஞரும் ஒரு பத்திரிகையாளர் அவருடைய நினைவலைகள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க புது விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியமைக்கு நன்றி திரு தராசி சார்